அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். நான் உங்களை என்னோடய ஆய்வு நிறுவனத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன், எங்களுடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்க்கு. என்னோடய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பேர் என்ன அப்படின்னா, ஹைலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலேஸ் அப்படின்னா ஹை ஆவரேஜ் பவர் லேசர்ஸோட சுருக்கம், ஒரு லேசர் இன்ஸ்டிடியூட். அதில் ரொம்ப ஹை பவர் இருக்கனால அது பேர் ஹைலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செக் அகாடமி ஆஃப் சயின்ஸஸ், செக் ரிபப்ளிக்கோட அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தோடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இந்த ஹைலேஸ் சென்டர். இதில் தான் கடந்த 5.5 வருடங்களுக்கு மேலே இருக்கேன். நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாட்கள் நான் இங்கே இருக்க போகிறதில்ல, அதனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு முக்கியமான லேசர் இருக்குது. அந்த லேசரில் நான் டைரெக்டாக ஒர்க் பண்ணலை, அது வந்து சமீபத்தில் ஒரு சென்ற வருடம் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், அது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட், ஒரு உலக சாதனை புரிஞ்சது. போன வருஷம் அந்த சாதனையை அதுவே அந்த லேசரே முறியடிச்சது, கின்னஸ் ரெக்கார்ட். அதற்கப்புறமா சமீபத்தில் போன மாதம் அது ஒரு சாதனை புரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு உலக சாதனை புரிந்த லேசர் வந்து எங்கள் லேபில் இருக்குது. அதில் நான் வேலை செய்யலைனாலும் ஏதோ பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த லேசரை வந்து சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதனால் அதில் வேலை பார்க்குறவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதில் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். இந்த வீடியோவில் எதை நான் காட்டுறேன் அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டிடியூட் எப்படி இருக்கும், என்னுடைய ஆஃபீஸ் சும்மா சுருக்கமாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு லேபுக்குள்ளே எப்படி போகிறது என்ன அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக நான் அதை காட்டுறேன். அடுத்த வீடியோவில் இந்த உலக சாதனை புரிந்த அந்த லேசரை ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு டாக்டர் பீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வந்து விளக்குவார். அந்த விளக்குறத நான் முடிஞ்சளவு தமிழில் அப்பப்போக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படி புரியலை, அது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதை நான் தனியாகவே ஒரு தனியாக அதை முழுக்க முழுக்க நான் மட்டுமே பேசி ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோவில் வாங்க என்னோடய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போகலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த நிறுவனம் அறிவியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மாணவர்களாக இருக்கட்டும், பின்னாடி அறிவியல் ஆர்வம் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது என்னுடைய தற்பெருமைக்காக இல்லை, நான் எப்போதுமே சொல்கிறதான், இந்த லேசருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த இந்நிறுவனத்தில் ஒரு சின்ன ஒரு மூலையில் இருக்க ஒரு சின்ன ஒரு பூச்சி மாதிரி தான் நான் வேலை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கும் இந்த என்னால் இந்த நிறுவனத்துக்கு பெருமையெல்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியல. இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதனால் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம என்னோடய இன்ஸ்டிடியூட்டுக்கு போகலாம், ஹைலேஸ்க்கு போகலாம். அங்கே தூரத்தில் கப்பல் மாதிரி தெரிகிற பில்டிங் தான் எங்களுடைய பில்டிங், ஹைலேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைலேஸ்னால் ஹை பவர் லேசருடைய சுருக்கம் தான் ஹைலேஸ். ஸோ அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன், அதுதான் எங்களுடைய ஆய்வுக்கூடம். ஸோ எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து தான் இந்த சன் டயல் வச்சுருக்காங்க. சூரிய ஒளியை சூரிய நிழல் வச்சு அது மணி காட்டும் டெய்லி. இப்போ வின்டர்னால் அந்த மணியெலாம் காட்டுறதில்ல. ஸோ எங்கள் பில்டிங் எதித்தாக்கில் ஒரு பெரிய பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங் பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் லைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஎல்ஐ பீம் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிக புகழ்பெற்ற, உலகத்தில் மிக பவர்ஃபுல்லான லேசர் செய்கிறது வந்து அந்த இஎல்ஐ, அது எதிர்த்து தெரிகிற பில்டிங். எங்கள் வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது, பட் எதுலேயும் ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கார்டு தான். லேசரில் வேறு வேறு பவர் சொல்லுவாங்க, ஆவரேஜ் பவர், பீக் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் இன்ஸ்டிடியூட்டை ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அடிப்படை கல். இப்போ என்னுடைய பில்டிங்குள்ளே போகிறேன், பில்டிங்குள்ளே நுழைஞ்சிடுறேன். ஸோ பில்டிங்கில் எல்லோரும் நுழைய முடியாது. ஆக்சஸ் கார்டு, என்னுடைய ஆக்சஸ் கார்டு போட்டாச்சு. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஆய்வுக்கூடங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா, ரொம்ப பெரிய லேசர்லாம் வந்து மாடியிலேயோ 2வது மாடியிலலாம் வைக்கக்கூடாது, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வைக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம அடுத்த வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு இப்போ பாருங்கள், ஒரு வரிசையாக குப்பை தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து போடணும். இப்போ புதுசாக ஒரு குப்பை தொட்டி ஒன்று ஆட் ஆயிருக்கு. இது வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டெஸ்ட்டு சாம்பிள் போடுறதுக்கு, அந்த எச்சுத்துப்பி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ எங்கள் ஆஃபீஸ் வந்து 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 2வது ஃப்ளோரில் போகிறோம். ஸோ எங்கள் ஆஃபீஸோடைய காரிடோரும் அதே தான், காரிடோர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் ஆஃபீஸோட காரிடோர், என்னோடய பேர் இருக்குது. ஸோ என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய டேபிள், என்னோடய ரெண்டு ஸ்க்ரீன், என்னுடைய ரெண்டு சிட்டு குழந்தைகளுடைய ஃபோட்டோ வச்சுருக்கேன் ஸ்க்ரீன் சேவராக. ஸோ என்னோடய டேபிள் கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. 4 பேர் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு ரூமு, 4 பேருக்கு ஒரு ரூமு. இது வந்து இந்த வின்டர் ஜாக்கெட் தொங்க போடுறதுக்கு ஒரு கம்பி. ஸோ குளிரில் எல்லோரும் வந்த உடனே இங்கே தொங்க போட்டுறணும். ஸோ மொத்தம் 4 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்தியன்ஸு இதில் இருக்கோம். ஒருத்தன் யூபி பையன், ஒரு ஆள் தமிழ் ஆள் டாக்டர் வெங்கடேசன் சொல்லிட்டு, இன்னொருத்தன் வந்து செக்கு பையன் தான், ரொம்ப நல்ல பையன். ஸோ இது வந்து ஏசி கிடையாது, அதனால் ஃபேன் இருக்குது. இதில் ஹீட்டர் இருக்குது, ஏன்னா வின்டரில் ஹீட்டர் இல்லாட்டினா நம்மளால் உள்ளே உட்கார முடியாது. செடிலாம் வளர்க்குறாங்க, அவர் வெங்கடேசன்றவர் வந்து ஒரு மிளகா செடி வளர்க்குறாரு. ஸோ ஃபேன் வந்து மெயினாக ஏன் அப்படின்னா ஏசி இல்லைன்றதுக்கு தான்.
ஸோ இப்போ லேபுக்குள்ளே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டின லேபுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ லேபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவை என்னென்னா க்ளீன் ரூம். இது வந்து ரொம்ப சுத்தமான ரூம், அதில் எழுதியிருக்கு பாருங்கள் க்ளீன் ரூம்னு. ஸோ க்ளீன் ரூமுக்கு அந்த ட்ரெஸ் போடணும். ஸோ ஓவரளவுக்கு தனித்தனி ட்ரெஸ்ஸு, தனித்தனி சைஸு, ஷூவு, க்ளவுஸ் எல்லாமே போட்டுட்டு தான் ரெடியாகி போகணும். ஸோ முதல்ல நம்ம இது என்னோட ட்ரெஸ்ஸு போட்டாச்சு. ஸோ எல்லாமே ஷூ எல்லாமே போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய அந்த ஏர் ஷவர்னு சொல்லுவாங்க, ஏர் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் இருக்க தூசியெல்லாம் அதை தள்ளி விட்டு க்ளீன் பண்ணிடும். ஸோ ஏர் ஷவருக்குள்ளே போயிட்டேன். இப்போ ஏர் வந்து எல்லா சைட்லேருந்து அடிக்கும், ஆறு சைடில், இந்த மேலே கீழே சைடில். ஸோ என்னோடய தூசி ஏதாவது ட்ரெஸ்ஸில் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிடும். அதுதான் ஏர் ஷவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக இதானதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் கண்ணாடி வழியாக தெரிஞ்சதுனாலே பார்த்திங்கன்னா கையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஒருத்தவங்க ஒரு தடவை கை கட் ஆயிடுச்சு அதில். ஸோ ஒவ்வொருக்கு தனித்தனியாக கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. ஏன் வேறு வேறு கண்ணாடி இருக்குன்னா வேறு வேறு அலைநீளத்துக்கு, வேறு வேறு வேவ்லேருந்துக்கு வேறு வேறு கண்ணாடி. இது விசிட்டர்ஸுக்குன்னு தனிய செக்ஷனு, ஒரு வேளை யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்கள காட்டுறதுக்கு அந்த ஒரு இது. ஸோ எனக்குன்னு ஒரு தனி கண்ணாடி இருக்குது என்னோடய பேர் போட்டு. ஸோ அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு தான் நான் ஆய்வுக்கூடத்துக்குள்ளே நுழையணும். அதனால தான் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழையும் போதே வச்சுருக்காங்க. ஸோ இதில் வேர்ல்டு ரெக்கார்டான லேசரை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பின்னாடி இருக்க லேபில் தான் இந்த உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் சாதித்த அந்த லேசர் இருக்குது. அந்த லேசரை வந்து ஒருத்தர் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அதை நான் தமிழில் முடிஞ்சளவு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஓரளவு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த லேசருக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்பெஷல் ஆக்சஸ் வேணும். நம்ம அந்த டாக்டர் பீட்டர் கூடயே நம்ம சேர்ந்து போகலாம். இந்த லேசரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஏன்னா இந்த லேசர் வந்து கொஞ்சம் பெரிய லேசர்ன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.